ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்மளுக்கு எதிர்த்து செய்யக்கூடியவா எதிரிகள் எதிரிகள் இல்லாத அந்த எதிரிகள் தவிடுபடியாக ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்பவுமே எதிரிகள் நமக்கு வந்து நிறைய தொன்பகங்கள் கொடுத்துட்டுருப்பான் இப்படி துன்பங்கள் கொடுக்கும்போது அவளை எதிர்த்து செயல்படணும்னு கிடையாது நம்ம முன்னேறணும் ஆனால் தடங்கல்களும் இருக்கக்கூடாது இப்போ அந்த எதிரிகள் இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான தெய்வீக வழிபாடு தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த தெய்வீக வழிபாடு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம அம்பாளுக்கு வந்து மஞ்சள் காப்பு சாத்துறது அதாவது வெள்ளிக்கிழமை நாள் மஞ்சள் காப்பு சாத்துறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி சாத்திரும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கப்படாது அந்த மஞ்சள் காப்பை சாத்து அந்த மஞ்சள் காப்பை எடுத்து அதை அழகாக பிரித்து வச்சு பொடியாக்கி காய வச்சு அந்த மஞ்சள் வரும் பற்றி அந்த மஞ்சளை வீடை சுற்றி போடுறது எதிரிகள் இல்லாமல் இருக்கும் திருஷ்டிகள் இல்லாமல் இருந்துகிட்டு தொழில் ஸ்தாபனங்களில் போடுறது திருஷ்டிகள் இல்லாமல் இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக்கி தினமும் நெத்தியில் வச்சுக்கிறது பார்த்துட்டு எதிரி தொல்லைகள் இல்லாத எல்லா காரியத்திலையும் ஜெயம் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கும் ஆக அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு வெள்ளிக்கிழமை சாத்தணும் உங்கள் நட்சத்திரம் இருக்கப்படாது அந்த காப்பை எடுத்துன்னு வந்து அதாவது சாயந்தரம் நேரத்தில் காலையில் சாத்தினா சாயந்தர நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை வெயிலில் காயப்போட்டு பொடியாக்கி அந்த பொடியை எடுத்து தினம் தினம் வச்சு நெற்றியில் எட்டுக்கிறது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விக்கிரகத்தில் சாத்தினதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நிமிஷம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை சாத்த சாப்பிடும் பொழுதே நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே தெரியும் பொழுது சுவாமியினுடைய விக்கிரகங்களில் இருந்த சந்தன காப்புக்கும் மஞ்சள் காப்புக்கும் எவ்வளோ சக்தி இருக்கும்னு தெரியும் இதை எடுத்து தினம் தினம் வச்சுக்கிறது நன்மையான பலன்களை கொடுக்க ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு எதிரிகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தவல் தான் பார்த்துக்கோ